அரசாங்கத்தின் பயணம் மக்கள் சார்புடையது அல்ல என்று இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களையும் ஒடுக்கும் பயணம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விவசாயிகள் உட்பட நாட்டின் அனைத்து பிரஜைகளும் இன்று பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் இந்த துயரமான காலத்தை முடிவுக்கு கொண்டு வர அனைவரும் அணிதிரளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். ISIS தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புகளை பேடிய குற்றச்சாட்டின் பேரில் 20 இளைஞர்களிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அண்மையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ் தீவிரவாத சந்தேக நபர் ஒருவரின் தொலைபேசியில் 702 இளைஞர்களின் தொடர்பு இலக்கங்கள் உள்ளிட்ட விவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. கொரோனா தடுப்பூசி வேலை திட்டத்தின் கீழ் இலங்கையில் 1,35,1,175 பேருக்கு முழுமையாக தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 8ஆம் தேதி ஒருநாள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் சேவை சங்கம் மற்றும் வேலைவாய்ப்பு பட்டதாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளன. நாட்டுக்கு கிடைத்த சுதந்திரத்தின் பின்னர் உருவாக்கப்பட்ட முட்டாள்தனமான அமைச்சரவையே தற்போதைய அரசாங்கத்தில் காணப்படுவதாகவும் அரசாங்கத்திற்குள் மாட்டுமந்தைகள் இருப்பதாகவும் அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் செயலாளர் நாயகம் டியு குணசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொருட்களின் விலைகள் நூல் அறந்த பட்டம் போல இன்று உயர்ந்து வருகின்றதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்தார். விலை கட்டுப்பாட்டு திணைக்களம் தமது கடமைகளை சரியாக செய்ய வேண்டுமெனின் அரசாங்கம் விலை கட்டுப்பாட்டு தொடர்பான கொள்கையொன்றை கொண்டிருக்க வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்து வரும் 36 மணித்தியாலங்களில் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமையிலிருந்து விலக்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமக்கி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை இன்று தாக்கல் செய்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் தனக்கு எதிராக எட்டப்பட்ட தீர்மானத்தை வலுவிழக்க செய்யுமாறு அவர் இந்த மனுவினூடாக கோரிக்கை முன்வைத்துள்ளார்.